ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மியா குடில். இன்னைக்கு வந்து என்னோட டிஐஎம்எல் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னுடைய வாழ்வில் ஒரு நாள் இப்படி தாங்க இருந்தது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மண்டே. ஸோ நான் வந்து நைட்டே எப்போதுமே கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த பாத்திரம்லாம் வந்து நல்லா விளக்கி வச்சிடுவேன். ஸோ வந்து நான் வர எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அம்மா பால் காய்ச்சி வச்சிருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து பால் குடிச்சிட்டா, எனக்கு வந்து டீ போட்டிருக்கேன், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து காலையிலேயே லன்ச் செய்கிற வேலை இல்லாததுனால ரொம்ப ரிலாக்ஸாக தான் நான் வந்து இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்சேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீனாக கூட்டியாச்சு. ஸோ க்ளீனிங் வேலைன்னு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அந்த சோஃபாவில் இருக்கிற அந்த கிளாத்தை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிடலான்னு போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிங்க இந்த சோஃபாவோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கம்ப்ளீட்டாக டீ குடுங்க. ஸோ நல்லா ஃபுல்லுமே தேக்கு. இது வந்து நாங்கள் 21,000 ரூபாய்க்கு ஒரு வில்லேஜ் சைடில் வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சோம். கீழே உள்ள அந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சது. குஷன் வந்து தனியாக வாங்கினோம். குஷன் வந்து ஒரு 6,500 ரூபாயிலேருந்து 7,000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த சோஃபா பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும்னா சொல்லுங்கள், நான் வந்து அது ஒரு வீடியோவாக போடுறேன். காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். எப்போதுமே நாங்கள் வந்து காலையில் தோசை, இட்லி இந்த மாதிரி, ராகி இந்த மாதிரி தான் செய்வோம். ஓகே, அம்மா அப்பா வந்திருக்கிறதுனால ஓகே வெறும் தோசை மட்டும் வைக்க வேண்டாம், கொஞ்சோண்டு வந்து உப்புமாவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் ஒரு 5 நாளைக்கு தேவையான சட்னியும் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் போய் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்போதுமே நம்ம என்ன தான் டபுள் ரோஸ்டட் ரவா வாங்கினாலும் சரி, இல்லை ரோஸ்டட் ரவா எப்படி வாங்கினாலுமே ஒரு தடவை வெறும் எண்ணெய் சட்டியில் நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 தோசை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்புமா, இட்லி பொடி, சட்னி இதான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் எனக்காக வைக்கலங்க, என் ஹஸ்பண்ட்காக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தேன். ஸோ வேலையே செய்யலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாருக்காக வந்து பருப்பு வந்து வேக போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக மசாலா பவுடர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நல்லா பூண்டு தட்டி போட்டு தான் வந்து உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேன். அதுவும் வந்து 5 சைடிஷ் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் அதுக்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் வந்து ஊற போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து நல்லா அந்த எதையுமே நான் வந்து தாளிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த பூண்டை மட்டும் தட்டின பூண்டை போட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சுருந்தேன். அதை அப்படியே கொட்டியிருக்கேன். ஏன்னா தனித்தனியாக போட்டால் அந்த டயத்துக்குள்ளே கருகிடும் இல்லையா. ஸோ அதனால் ஒன்றா போட்டுட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வந்து வறுக்க போகிறேன். நீங்கள் டயட்லலாம் இல்லை, எனக்கு என்ன சாப்பிட்றதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதில் ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இல்லைங்க நான் ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி மூடி வச்சுட்டு அந்த மாதிரியும் இந்த வறுவலை வறுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு வறுவலுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பாருக்காக நான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன். இந்த முருங்கைக்காய் வந்து அப்படியே வச்சோம்னா அப்படியே வீணாக போயிடுல ஃப்ரிட்ஜில். ஸோ ஒரு 2 நாள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். இதுக்கு சாம்பாருக்கு எப்போதுமே வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, சரி ஓகே பெரிய வெங்காயமே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரஃபாக தான் சாப் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் தானே வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கட் பண்ண வேண்டியது எல்லாமே கட் பண்ணியாச்சு. பருப்பும் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ பாப்பாக்காக கொஞ்சோண்டு மட்டும் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நான் தண்ணி கம்மியாக வச்சுருந்துருக்கேன் போல். ஸோ அதனால் ட்ரையாக இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கடையணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா நான் 3 விசில் வச்சுருக்கேன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து அப்படியே நல்லா குழவாக குழஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இதில் போட்டு போகிறேன். தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து முருங்கைக்காய் எல்லாத்தையுமே போட்டிருப்பேன். எப்போதுமே நான் அப்படி தான் சாம்பார் வைப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து முருங்கைக்காவையும் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீட்டு நீட்டாகவே கட் பண்ணது அப்படியே போட்டேன். இல்லைன்னா இவ்வளோ நீட்டாக நான் போடமாட்டேன். அதுக்கப்புறமா மிளகாய் தூளும் இதிலேயே போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் எப்போதுமே இதை திரும்ப வந்து ஒரு விசில் வச்சுடுவேன். அதுக்கப்புறமா தான் புளி கரைச்சி ஊற்றுறது அதெல்லாம் வந்து செய்வேன். ஸோ இப்போ வந்து இதை விசில் வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் கக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ அதுலேயே திரும்ப திரும்ப திரும்ப
நம்ம நல்லா வதக்கணும்னா நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்கிறதுனால எப்படியும் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை மேக்ஸிமம் செஞ்சிடுவேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கிச்சன் எல்லாமே கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டேன், ஜாமான்லாம் கொஞ்சம் கழுவியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஊறிடுச்சு நல்லா, அரிசியும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம பறக்கணும். கொஞ்சோண்டு ஜாமான் மட்டும் இருக்கு. நான் முன்னாடி எல்லா ஜாமானையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி கீழே வச்சுட்டேன். ஸோ கொஞ்சோண்டு இருக்கிறத மட்டும் விளக்கணும். இப்போ வந்து நான் கிரைண்டரில் வந்து உளுந்து போட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் கிரைண்டரில் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போதுமே வந்து உளுந்துக்கு வந்து தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைப்பாங்க. ஆனால் என்னோட கிரைண்டரில் வந்து ஒரேடியாக எல்லா உளுந்தையும் போட்டுட்டு தேவையான தண்ணியை வந்து ஒரே டைமில் நான் ஊற்றிடுவேன். அப்போ தான் வந்து அது நல்லா அரைக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி அரைக்கிறப்பவே நல்ல பஞ்சு பஞ்சாக தான் வருது இட்லி. ஸோ இது நல்லா ஓடணும். சரி, அது வந்து அரைகிற டயத்தில் வந்து கொஞ்சோண்டு வந்து ஜாமான் ரெண்டே ரெண்டு இருக்குல்ல, அதையும் வந்து நான் விளக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ஃபுல்லுமே அரைஞ்சிடுச்சு. இதை எடுத்துட்டு நான் அடுத்தது வந்து அரிசி போடணும். அதுக்குள்ளே சாம்பார் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன், அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரை தாளிச்சும் கொட்டியாச்சு. ஸோ மேலேயே வந்து கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே வந்து அந்த குக்கரோட மூடியை போட்டு மூடிட போகிறேன். ஏன்னா ஓப்பன் பண்ணுறப்ப நல்லா வாசமாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கையும் மூடி வச்சாச்சு. மாவும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து அரிசி போட்டிருக்கேன். அரிசி வந்து அரைஞ்சிக்கிட்டே இருக்கு. உளுந்தை வந்து நான் அள்ளிட்டேன். ஸோ இதையும் கரைச்சிட்டேன்னா மேக்ஸிமம் எனக்கு கிச்சனில் உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சிடுங்க. இன்னும் சாதம் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரிசியும் வந்து அரைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் சில சமயம் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சாலும் அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அரைகிற அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லேயே தேவையான அளவுக்கு உப்பை போட்டுருவேன். உப்பு போட்டோன்னா அது நல்லா கரைஞ்சிடும் இல்லையா. ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து இப்போ நான் மாவெல்லாம் கரைச்சி தனியாக பின்னாடி வச்சுட்டு இப்போ வந்து கிரைண்டர்லாம் துடைக்கணும். ஸோ அந்த குழவியெல்லாம் நல்லா கழுவணும். கழுவி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ வந்து சாதம் வைக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது. எப்போதுமே நாங்கள் வந்து குக்கரில் சாதம் வடிக்க மாட்டோம் மேக்ஸிமம். ஸோ அதனால் சாதம் வந்து வச்சுருக்கேன். அப்பா வந்து டெய்லியும் வந்து சாதம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் வரகு வந்து ஒரு கப் போட்டுட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சு வரகு வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு. சரி, கொதிக்க போகுது. சரி, அது ரெண்டுமே ரெடி ஆகிறதுக்குள்ளே கொஞ்சோண்டு வந்து எனக்கு எடிட்டிங் வேலை இருந்தது. சரி, அதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மண்டே டைம் வந்து 11:57 எனக்கு அல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. எப்போதுமே இப்படி தான் அம்மா அப்பா இருக்கிறதுனால இந்த டைம் இல்லைன்னா விஷ்மியா மட்டும் வச்சுருந்தேன்னா அவள் காலையில் கொஞ்சம் நேரம் தான் டிவி பார்ப்பா. அதனால நான் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிடுவேன் எல்லா வேலையுமே. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உண்மையே சொல்லணும்னா நேத்தி வந்து சண்டே இல்லைங்க. ஸோ நிறைய நாங்கள் மீன் வாங்கியிருந்தோம். அது மசாலா மட்டும் நான் தடவி வச்சுருந்தேன். ஸோ நல்லா ஊர்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த மீனையும் வந்து கொஞ்சோண்டு வறுக்க போகிறேன். இது வந்து நானும் அம்மாவும் சாப்பிட போகிறதில்ல, என் ஹஸ்பண்ட்க்கும் அப்பாவுக்கும் மட்டும் இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. எப்போதுமே நான் வந்து சண்டே மீன் இந்த மாதிரி வறுவலுக்கு ரெடி பண்ணேன்னா கொஞ்சம் மண்டேவும் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ மண்டே சாப்பிட்றது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கணுங்க. பழைய மீனாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். மீன் வறுவலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அந்த மசாலாவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி கப்பில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அவளுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து காரமே இருக்காது. ஸோ அதை சாதத்தில் போட்டு ஒரு நாள் மட்டும் அடித்து கொடுத்துருவேன். பிளெயினாக வச்சாக்கா அவளுக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அந்த மாதிரி வச்சுருவேன். கொஞ்சோண்டு எனக்கு அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ஓகே எங்கடா போ, அம்மா ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க நான் வடபழனி முருகன் கோவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வடபழனியில் அந்த முருகன் கோவிலோட அந்த தெரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். பாரதம் ஸ்டோர். சரி ஓகே, கோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜஸ்ட் அந்த தெருவை மட்டும் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, கொஞ்சம் என்னென்ன கடை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக ஜஸ்ட் அதை மட்டும் நான் ஷூட் பண்ணேன். இன்றைக்கி வந்து மண்டே எல்லாம் ஒர்க்கிங் டே. ஸோ வந்து கோவிலில் வந்து கூட்டமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அந்த இடமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இப்போ வந்து கோவிலுக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம்.
பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வரதுனால பட்டுப்பாவோட கட்டியிருக்கா. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, பாப்பாவை ரொம்ப நாள் ஆச்சு வீடியோல பாத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவோட போயிட்டு இருக்கா. ஓகே, அவள் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து பட்டுப்பாவோட கட்டிட்டு இருந்தா. ஸோ காமிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்குள்ள அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அம்மாவும் அப்பாவும் போய் கொஞ்சோண்டு முறுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோவிலுக்குள்ளேயே வந்து ஏடிஎம் இருக்குங்க. ஸோ நீங்கள் பணம்லாம் எடுக்கணும்னா இங்கேயே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. அதனால தான் அந்த இடத்த ஷூட் பண்ணேன். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முறுக்கு கையில் வச்சிருக்கா, ஆனால் வந்து அவள் சாப்பிட மாட்டா, சும்மா வச்சிருக்கா. சரி ஓகே, பார்க்க அழகாக இருந்தது, சரி இதை வீடியோவாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷூட் பண்ணேன். நானும் அவளை நிறைய நேரம் கேட்டேன், பாப்பா அம்மாவை பாரு அம்மாவை பாருன்னு. ஆனால் அவள் பார்க்கறதுக்கு ரெடியே இல்லை, என்ன தவிர எல்லா இடத்தையும் பார்த்துட்டே இருந்தா. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கோவில்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் வீட்டுக்கு. நிஜமாவே இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. தயவு செஞ்சு ரொம்ப மொக்க வீடியோவா இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து இன்னொரு நாள் பிளான் பண்ணி தான் ஆக்சுவலா ஷூட் பண்ணணும். ஏதாவது பிஸியான டேஸ்ல இல்ல நிறைய ரெசிபி செய்யற நாட்கள்ல இல்ல எங்கேயாவது நாங்க வெளியில போற நாட்கள்ல வந்து எனக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஐஎம்எல் நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சரி ரெண்டு மேலும் நம்ம லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் போடுறேன். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டுன்னு இல்லை, ஒரு நாங்கள் 7:00 வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கேன். இதையும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி குருமா வைக்கிறதுக்கு ரொம்ப அழுப்பாக இருந்ததுங்க. அதுக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தினா நம்ம குருமா வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ஓகே நம்ம இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டேன். பாப்பாவும் கொஞ்சோண்டு சாப்பிட்டா, அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குல்ல, அதனால தான் இதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ஸ்டஃபிங்க்கு வந்து நான் என்னென்ன மசாலா யூஸ் பண்ணேன், என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண, அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிருக்கேன் இது பாப்பாக்காக. ஆக்சுவலாக ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து கொஞ்சம் மொத்தமாக தேய்ப்பாங்க, அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அந்த பேனில் நல்லா ஊற்றிட்டு ஸோ நான் வந்து இந்த சப்பாத்தி எல்லாம் போட்டுடுறேன். போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் என்ன எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.